அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாம க்ரூட் ஆயில்ல 1 minute சார்ட் பாக்குறோம். இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல ஆட்டோமேட்டிக்கா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். சோ உங்களுடைய வேலை இப்ப இந்த வீடியோ பாக்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பாப்பீங்க. நமக்கு செல் கால் வந்து இப்ப ஜெனரேட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி கால்ஸ் வந்து லைவ் மார்க்கெட்லயே வரும். அந்த கால் பார்த்து ட்ரேடிங் பண்றதுதான் உங்க வேலையா இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா செல் அட் 7135 இருக்கு. சோ இப்ப நீங்க க்ரூட் ஆயில் பாத்தீங்கன்னா 7135 செல் பண்ணலாம். கீழ இருக்க ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன், மேல இருக்க லைன் பாத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். சோ இந்த சார்ட்ல இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அந்த கேண்டில்ஸ் இந்த பிரேக் அவுட் நடக்கும்போது அது வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். பை ட்ரெண்டுங்கையில் கிரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும். செல் ட்ரெண்ட் இப்போ நமக்கு செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால் நமக்கு இப்போ பாருங்கள் ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இது மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் கொடுக்கும். நம்மளுடைய வேலை ஜஸ்ட் இந்த சார்ட் வாட்ச் பண்ணிட்டு அதில் வர கால்ஸ் பார்த்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வர டார்கெட்ஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணனால பண்ணலாம், இல்லை உங்களுடைய ஓன் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணனால பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு செல் கால் வந்து கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் வார் கிரைசிஸ். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஹெவி வாலட்டைல போயிட்டுருக்கு. அதுலேயும் வந்து கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ் ரொம்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே பீக் நியூ ஹை வந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ அதில் நமக்கு வந்து இப்போ ஒரு க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 155 ஒரு செல் கால் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த செல் கால் பாருங்கள் நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில் நல்ல மூவ்மெண்ட், அந்த நல்ல மூவ்மெண்ட்டில் 7135 வந்தது 7124, அதாவது 11 point மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து இப்போ செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் 1 minute ஆல்ரெடி வந்து ஒரு மோர் தன் ஹாஃப் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து ஒரு ஹாஃப் டார்கெட் ஹாஃப் பாயிண்ட் ரீச் கொடுத்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து ஃபர்ஸ்ட் டாரட் பிரேக் அவுட் பண்ண முடியும். நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட் என்ன ஷோ பண்ணுது, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரெட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட். 7117.18 இருக்கு. ஸோ 7117 வரணும். ஸோ 7117 வந்து நமக்கு இப்போ ரீச் அவுட் கொடுத்துருக்கு. நம்ம பேசிட்டு இருந்த ஜஸ்ட் இந்த 2 minutes கேப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்ச செல் கால் வந்து ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கண்டினியூஸாக பாருங்கள் டவுனில் இன்னும் இறங்கிக்கிட்டே இருக்கு. 7112 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. மோர் தேன் 20 points மேலே பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு வந்து போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கிடைச்ச க்ரூட் ஆயில் 1 minute கிடச்ச செல் கால் ஒரு 2 minutes ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. மார்க்கெட்டுக்கு அப்புறம் 7000 பிரேக் அவுட் பண்ணி கண்டினியூஸ் டவுன். பட் ஆனால் அந்த டவுன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து நிற்க முடியல. அதனால் ரெக்கவரி, அந்த ரெக்கவரியில் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5:25 ஆஃப்டர்நூன்லேருந்து இப்போ ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக டவுனில் இறங்கினது. 5:00 அப்புறம் ரெக்கவரி. அந்த ரெக்கவரியில் இப்போ 7000 ரேஞ்ச் கிட்டேயே நமக்கு பை கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. பை அட் 6998 அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வந்திருக்கு. ஸோ நாங்கள் அந்த செல் கால் ட்ராவலான ரேஞ்சையும் காட்டுறோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அது பாருங்கள் 155 வந்துச்சு, 2 minutes அச்சீவ். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டவுன். அதுக்கப்புறம் இப்போ 5:15 அப்புறம் ரெக்கவரி. அந்த ரெக்கவரியில் நமக்கு பை கால் வந்து வந்திருக்கு. ஸோ இது 6998 வந்திருக்கு பை கால். மேலே பாருங்கள் இப்போயே வந்து 10 point மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. அதுக்கு மேலே இருக்க ரெண்டு கிரீன் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, அதான் ஃபர்ஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைன். இதில் ஃபர்ஸ்ட் டாரட் நமக்கு 7015.15 இருக்கு. ஸோ 7016 வரணும். 18 point டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 18 point டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுதா அப்படின்றத தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாதிரி ஓவரடையும் கேண்டில் கலரை சேஞ்ச் பண்ணி பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னு நமக்கு கால்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். அந்த கால்ஸ் பார்த்து நீங்கள் உங்களுடைய ட்ரேட் பண்ணுறனால பண்ணலாம், இல்லை அதில் யூஸ் வர ட்ரெண்டை பார்த்து உங்கள் ஓன் ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கிடைச்ச பை கால் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆச்சு. 5th minute நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாரட் பிரேக் அவுட். அதுக்கப்புறம் மார்க்கெட் கண்டினியூஸ் ரைசிங். இப்போ பாருங்கள் செகண்ட் டாரட் ரேஞ்சும் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ 6998 வந்த பை கால் பார்த்தீங்கன்னா இப்போ 7038 மேலே ட்ரேடிங். ஸோ நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து இந்த சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 அப்புறம் ஒரு செல் கால் பை கால் கிடச்சிச்சு. கிடச்ச ரெண்டு கால் மூவ்மெண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.